வணக்கம், வெல்கம் டு ஆரஞ்ச் கேண்டி. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது வந்து ஒரு டீப் ஃப்ரைட் ஸ்நாக் ஐட்டம். இன்றைக்கி வந்து நம்ம டீ கடை சமோசா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அது வந்து வெங்காய சமோசா. ஸோ அதுக்குள்ளே ஸ்டஃபிங் செய்யறதுக்கு ஃபஸ்ட் என்னென்ன தேவையான பொருள் பார்க்கலாம். ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி, ஒரு பச்சை மிளகா பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கேன். அப்புறமா காரத்துக்கு மிளகாத்தூள், அப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு. இதுக்கு வந்து மெயின் இன்க்ரீடியன்ட் வந்து வெங்காயம். பட் எக்ஸ்ட்ராவாக நான் வந்து ஒரு வெஜிடபிள் கேரட் ஆட் பண்ணுறேன் என்னோட கொஞ்சம் ஃப்ளேவரிங்காக. உங்களுக்கு வேணும்னா கூட முட்டைக்கோஸ், அதாவது கேபேஜ் கூட பொடியாக நறுக்கி இது கூட ஸ்டஃபிங்கில் யூஸ் பண்ணிக்கலாம். அதுவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறமா கூடவே வந்து ஒரு கப்பு வந்து அவல். அவல் வந்து நம்ம வெங்காயத்தில் இருக்கிற உப்புலாம் கல் மசாலாலாம் கலந்தோம்னு தண்ணி விட ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த தண்ணி வந்து அவல் வந்து நல்லா அப்சர்வ் பண்ணிக்கும். ஸோ சமோசா சுட்டதுக்கப்புறமாவும் ரொம்ப நேரத்துக்கு க்ரன்ச்சியாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து நம்ம ஃபில்லிங்க்கு தேவையான பொருள். அப்புறம் நம்ம அவுட்டருக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து ஒரு பெரிய கப்பு வந்து கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இது யூஸ்வலி மைதா மாவில் செய்வாங்க, நான் இங்கே வந்து கோதுமை மாவு தான் எடுத்திருக்கேன். ஏன்னா இது கொஞ்சம் நம்ம ஹெல்த்தியாக செய்யலாம் வீட்டில் அப்படின்னு சொல்லி. அப்புறமா ஒரு 2 டேபிள்ஸ்பூன் மைதா மாவு, இது வேணான்னா கூட அவாய்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் கொஞ்சம் தேவையான அளவுக்கு உப்பு. அப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூன் கலோஞ்சி. கலோஞ்சி இல்லைன்னா கூட பரவாயில்ல, நீங்கள் ஜஸ்ட்டு கோதுமை மாவில் உப்பு ஆட் பண்ணி கூட யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறமா இங்கே வந்து ஒரு ஸ்பூன் வந்து மைதா வந்து தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன், பைண்டிங்காக. நம்ம சமோசாலாம் ஃபில் பண்ணதுக்கப்புறம் சீல் பண்ணுறதுக்காக நம்மளுக்கு தேவை. அப்புறம் மாவு பிசையும் போது நம்மளுக்கு வந்து ஒரு 1-2 ஸ்பூன் எண்ணெய் தேவைப்படும் மாவில் போட்டு பிசையத்துக்கு. அப்புறம் பிசையத்துக்கு தேவையான அளவுக்கு தண்ணி. ஸோ வாங்க ஃபஸ்ட்டு நம்ம வந்து அவுட்டர் வந்து மாவு பிசைஞ்சு ரெடி பண்ணி வச்சுருவோம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க கோதுமை மாவில் வந்து 2 டீஸ்பூன் மைதா மாவு, கலோஞ்சி, அப்புறம் உப்பு ஆட் பண்ணி பிசறிக்கலாம். பிசறிட்டு அப்புறமா நம்ம வந்து அதில் தண்ணி ஊற்றி நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி வச்சுக்கலாம். இப்போ இதில் வந்து 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். தேவையான அளவுக்கு இதில் தண்ணி கலந்து நம்ம சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சிக்கணும். இப்போ நம்ம மாவு பிசைஞ்சு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது மேலே 1 ஸ்பூன் எண்ணெய் நல்லா தடவி வச்சுருக்கேன். ஒரு 1/2 ஹவர் இந்த மாவு நல்லா ஊறட்டும், மூடி போட்டு மூடி வச்சிடலாம். அதுக்குள்ளே நம்ம உள்ளே இருக்கிற ஸ்டஃபிங் வந்து ரெடி பண்ணிடலாம். வாங்க இப்போ நம்ம ஸ்டஃபிங் செய்யறதுக்கு தேவையான எடுத்து வச்சுருக்க இன்க்ரீடியன்ஸ் வெங்காயம், கேரட், மிளகாத்தூள், உப்பு, பச்சை மிளகாய், கொத்தமல்லி, அப்புறமா அவல், இது எல்லாத்தையுமே சேர்ந்து கலந்து வச்சிடலாம். கலந்து ரெடியாக வச்சுட்டா நம்ம ஸ்டஃபிங் ரெடி ஆகிடும். காரமும் உப்பு வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு கேரட் வேணாம், வெறும் ஃபுல்லாகவே ஆனியனே போதும்னா வெங்காயம் மட்டும் வச்சுட்டு நீங்கள் கேரட்லாம் எடுத்துடலாம். இல்லைன்னா வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணோன்னா கேரட், முட்டைக்கோஸ், அதாவது கேபேஜ், அதெல்லாம் நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட வந்து நம்ம இந்த அவல் கூட ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். எவ்வளோ வெங்காயம் எடுக்கிறீங்களோ அதுக்கு ஈக்குவல் குவான்டிட்டி அவல் எடுத்துங்க. 1 கப் வெங்காயத்துக்கு 1 கப் அவல் எடுத்துங்க. இப்போ நம்ம மாவு ஊறி 1-30 மினிட்ஸ் ஆயிடுச்சுன்னா நம்ம வந்து அதை சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி எப்படி சமோசா பிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க இப்போ மாவு பிசைஞ்சு 1/2 ஹவர் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இது திருப்பி நல்லா கொஞ்சம் 2 நிமிஷம் நல்லா பிசைஞ்சிட்டு சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சிக்கலாம். வாங்க இப்போ மாவை நம்ம சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி வச்சாச்சு. இப்போ வாங்க நம்ம சப்பாத்தி மாதிரி ஃபஸ்ட்டு லேசாக கொஞ்சம் காஞ்ச மாவை போட்டு திரட்டிக்கலாம். எவ்வளோ மெலிசாக திரட்ட முடியுமோ அவ்வளோ மெலிசாக திரட்டிக்கோங்க. நீங்கள் அந்த தவாவில் சூட் பண்ணுற கட் பண்ணி இது பண்ணுற வேலைலாம் இல்லை, டைரெக்டாக நீங்கள் 1/2 கட் பண்ணி நம்ம சமோசாவுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம்.
இது வந்து நம்ம பாதியாக கட் பண்ணிக்கலாம். பாதியாக கட் பண்ணிட்டு இதை ஃபோல்ட் பண்ணி நம்ம ஒரு கோன் மாதிரி பண்ணிடலாம். பண்ணி இங்கே வந்து நம்ம மைதா தடவிக்கலாம். ஃபஸ்ட் நம்ம உள்ளே வந்து ஃபில்லிங் வச்சுக்கலாம். இதுக்குள்ளே வந்து நம்மளுக்கு தேவையான அளவுக்கு ஃபில்லிங் எடுத்து வச்சுக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருக்க மைதா மாவு பேஸ்ட்டை வந்து நல்லா தடவை விட்டு சீல் பண்ணலாம். இதே மாதிரி நம்ம மற்ற மாவையும் வந்து சமோசா மாதிரி ரெடி பண்ண வச்சிடலாம். பாருங்கள், நம்ம அதே மாதிரி மீதி சமோசாலாம் திரட்டியாச்சு. இப்போ வாங்க நம்ம எண்ணெய் சூடான எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துடலாம். இப்போ நல்லா எண்ணெய் ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம சூடான எண்ணெயில் நம்ம செஞ்சு வச்சுருக்க சமோசாவை போட்டுடலாம். ஒரு பேட்சில் ஒரு 3-4 மேலே அதிகமாக போடாதீங்க. எண்ணெயோட சூடு இறங்கிடும். நல்லா பொரியட்டும். ஒரு முருகன் கோல்டன் கலர் ப்ரௌன் கலர் ஆகட்டும். எண்ணெய் சூடாகி நீங்கள் சமோசா உள்ளே போட்டோன்னே மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. ஏன்னா நம்ம உள்ளே வர ஸ்டஃபிங்கும் அது டைம் வேகணும். இல்லைனா ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா வெளியில் இருக்கிறது ரொம்ப தீஞ்சிடும், உள்ளே இருக்கிறது வந்து வேகாமல் இருக்கும். ஸோ மீடியம் ஃப்ளேமில் வச்சிங்கன்னா கிறிஸ்பியாகவும் இருக்கும், அட் த சேம் டைம் அது நல்லா உள்ளேயும் வெந்திருக்கும் உங்களுக்கு சமோசா. இப்போ பாருங்கள், நம்ம சமோசா நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிடுச்சு. இப்போ நல்லா வெந்து ரெடி ஆகிடுச்சு. இது நம்ம ஒரு பிளேட்டில் ஒரு டிஷ்யூ பேப்பரில் வச்சு எண்ணெயை ட்ரைன் பண்ணி எடுத்துகிட்டு நீங்கள் பிளேட்டில் வச்சு சர்வ் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு சூப்பரான டேஸ்டியான முறுமுறுப்பான டீ கடை சமோசா ரெடி ஆகிடுச்சு. அதாவது ஆனியன் சமோசா ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் எங்கள் சேனல் ஆரஞ்சு கேண்டிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.